رباه عفوك إني للنور مدت يداي. يا معشر الشباب، يا معشر الشباب، من استطاع منكم الباءة فليتزوج، فإنه أغل للبصر وأحسن للفرج. உன் பார்வையை பாதுகாக்க வேண்டுமா? உன் கற்பை பாதுகாக்க வேண்டுமா? நீ மானக்கேடான செயல்களை விட்டு விலகுவதை நீ தடுத்துக் கொள்ள வேண்டுமா? ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடி. யார் சொன்னது? அப்துல் பாசி சொன்னா கோபப்பட்டிருப்பீல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் பார்வையை பாதுகாக்கும், உங்கள் கற்பை பாதுகாக்கும், திருமணம் முடித்து கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அதுதான் தீர்வு இருக்கிறது, அதில் தான் மருந்து இருக்கிறது. فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة. திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், இரண்டு இரண்டாக, மூன்று மூன்று, ரெண்டு ரெண்டுன்னு சொல்லும் போதே பல்லெல்லாம் சிரிக்குது. இங்கே யா அல்லாஹ் பாதுகாப்பானாங்க, அங்கே எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. திருமணம் முடியுங்கள், இளமையை பாதுகாப்பதற்கு, இளமையில் உங்கள் கற்பை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்வு திருமணம் முடி. தவறாங்க? தவறா? ஆ, இப்போ தானங்க புள்ள படிச்சுட்டு இருக்கான், இப்போ தானங்க புள்ள பிபிஏ முடிச்சிருக்கான், இப்போ தானங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், அதுக்குள்ளே எப்படிங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணுறது அனுமதிப்பீங்க, இப்போ தலைவாணிக்கடியில் வச்சு ஃபோன் பேசுறது அனுமதிப்பீங்க, புள்ள வந்து பாய் ஃப்ரெண்டோட பீச்சு பீச்சா சுற்றுறது அனுமதிப்பீங்க, ஹராமை எல்லாம் அனுமதிப்பீர்கள், ஹலாலை செய்வதற்கு துணிவு வரவில்லையா? ஒரு ஊரா சுத்துவான் பீச்சு பீச்சா பைக்கில் வச்சுக்கிட்டு, உன் புள்ள சுத்துறாமா? என் புள்ள தங்கங்க, அவன் எப்படிங்க சுத்துவான்? உன் புள்ள அங்கே போய் ஒருத்தன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காமா? அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. என் புள்ள தங்கம், 100% பியூர் கோல்டுங்க, அவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. செய்து கொண்டிருக்கிறாள். எங்கே சென்று காலையில் இந்த கடற்கரை பக்கம் அப்படி காற்று வாங்க போங்கல, முஸ்லீம் பெண்களுடைய புர்காவின் அந்த நறுமணம் அப்படியே வீசிக்கொண்டே இருக்கும். நடக்குதா இல்லையா? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இதை செய்வீர்கள், இதை செய்து உங்கள் பிள்ளையை நரகத்திலே செலுத்துவதற்கு காரணமாக இருப்பீர்கள். ஆனால் ஹலாலான முறையிலே அவளுடைய பார்வையும் கற்பையும் இச்செயல்களையும் பாதுகாப்பதற்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டீர்களா? என்ன நியாயம் இதெல்லாம்? என்ன நியாயம் இதெல்லாம்? அவன் வேறு வழி என்ன வைத்திருக்கிறான்? ரசூலுல்லாஹ் வேறு வழி என்ன சொன்னார்கள்? நோன்பு வை என்று சொன்னார்கள். அப்படி முடியவில்லை என்றால், இப்ப ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறதே கஷ்டமா நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறானே, இவனு போய் மத்த நோன்பு வைக்க சொன்னா வைப்பானா? வைப்பானா? இப்படி யோசித்து பாருங்க. 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க, 7 லட்சம் ரூபாய் கொடுத்து லண்டன்ல போய் எம்பிஏ படிக்க வைக்கிறீங்க, 1000 ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. சரிங்க, இதெல்லாம் பண்ணி வச்சா இதெல்லாம் பண்ணி வைக்க முடியாதுங்க, அவன் படிச்சுட்டு இருக்கான். அப்படிலாம் சொல்லுங்க. படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட துபாய்க்கு போயிட்டு வா, அங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வா, தங்கச்சி வீட்டில் உட்காந்து கரை செலாம உட்காந்து இருக்கா, எத்தனை வயசு படிப்பா தங்கச்சி? 10வது படிச்சுட்டு இருப்பா, அல்லது 10 வயசு தான் இருக்கும். தங்கச்சி இருக்கும் போது அண்ணனுக்கு கல்யாணம் பண்றது நியாயமானு கேட்பாங்க. எப்படி? தங்கச்சி இருக்கும் போது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலாம், ஆனா அண்ணன் இருக்கும் போது தங்கச்சி கல்யாணம் பண்ணலாமா, தம்பி கல்யாணம் பண்ணலாம்? இதெல்லாம் பாவங்க, கலாச்சாரம் சமுதாயத்துல இல்ல. ஆம், அப்படியா? உன் பிள்ளை துபாயில சுற்றி விபச்சாரம் செய்து கொண்டிருப்பான், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நடக்கிறதா இல்லையா? ஒரு சகோதரர் போன் செய்கிறார் துபாயில் இருந்து, தோழரை கட்டிவிட்டேன், கட்டிவிட்டேன், என் குடும்பத்தினத்திலே வற்புறுத்திலே திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்யவில்லை, விபச்சாரத்திலே விழுந்து விட்டேன். யார் காரணம்? யார் காரணம்? அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள். நாளை மறுமையில் நிறுத்தப்படுவார்கள் அல்லாவிற்கு முன்னிலையிலே. தீர்வை இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வை கொடுக்க தவறினால் நிச்சயமாக குழப்பங்களும் மானக்கேடுகளும் வந்தே தீரும். கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீட்டை கவனிக்க மாட்டாங்க, கல்யாணம் கவனி கொடுத்தா பிள்ளையோட பொண்டாட்டியோட அப்படி பின்னாடியே போயிடுவாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா வீட்டை கட்ட வேணாமா, நகை வாங்க வேணாமா தங்கச்சிக்கு, இதெல்லாம் காரியமா காரியமா
நான் மறுமையில் அவனுடைய ஈமான் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அவன் பார்வை பாதுகாக்கப்படுவதற்கு பெற்றோர்களே உங்களுக்கு ஆசை இல்லையா? அவனுடைய கற்பை பாதுகாத்து சுத்தமானவனாக ஈமான் உள்ளவனாக ஹலாலான வழியிலே தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடியவனாக உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற ஆசை இல்லையா? சபூர் செய்யுங்க. என்ன உனக்கு இந்த வயசுல ஆசை? சபுருஷை பொறுமையாக இரு. எப்படி பொறுமையாக இருப்பான் தவறான வழிகளிலே அந்த பொறுமையை தேடிக்கொண்டிருப்பான். நான் சொல்ற சொல்யூஷன் கரெக்டா இல்லையா? கரெக்ட்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க, இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கையை கீழே போடுங்க. அங்க எத்தனை கை தூக்கிருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர். ஆம், அதுதான் தீர்வு, எல்லாவற்றிற்கும் தீர்வு. ஃபேஸ்புக்கை ஹலாலாக்க வேண்டுமா? யாரிடத்துல சேட் பண்ணுவோம் உட்காந்து? அம்மா வீட்டுக்கு சாப்பிட வரமா, கொஞ்ச நேரம் சாப்பிட வைமான்னு சொல்லி சேட் பண்ணுவான். ஹலால் அதே அந்த பீச்சில் இருக்கமா, அந்த பீச்சுக்கு வந்துருமான்னு சொல்லுவான். எப்போ? நிக்காஹுக்கு முன்னாடி. ஹராம். எது வேண்டும்? எது வேண்டும்? மணிக்கணக்காக வச்சு பேசுவான் போன்ல. அம்மா வர போதெல்லாம் கட் பண்ணிடுவான். அங்க பெண்கள் யாராவது வந்தா, ஆ நல்லா இருக்கியம்மா, அந்த புள்ள எப்படிமா இருக்கு, அந்த புள்ள ஏதோ நோட்ஸ் கொடுத்துதான் சொல்லி பேச்சா மாத்திரும். ஹராம். கணவனோடு உரிமையோடு அந்த பெண் பேசுவாள். ஹலால் எந்த வே வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா மஅஷர ஷபா மன் இஸ்தத்தஅ மின்கும்ல் பாஅத ஃபலிதஸவ்வஜ். யார் வயதை அடைகிறீர்களோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ உடலாலும் செல்வத்தாலும், அவர்கள் திருமணம் முடியுங்கள், திருமணம் முடியுங்கள். அதுதான் உங்களுடைய பார்வையை பாதுகாக்கும், அதுதான் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அதுதான் உங்களுடைய ஈமான் முழுமையாவதற்கு காரணமாகும். மேலடுக்கிய இத்துணை பாவங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த பாவங்கள் என்னிடத்தில் இருந்தால் இந்த இடத்திலே நான் விடுகிறேன், அல்லாஹ்வுடைய சாட்சியாக வைத்து. நீங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் விட்டுக் கொள்ளுங்கள்.